ஃப்ரெண்ட்ஸ், இந்த பையன் என்ன பண்றா பாருங்க, பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு தன்னுடைய அப்பா அம்மாவை நடு ரோட்ல விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. பாவம், அவங்க நடு ரோட்ல கதறி எழுவுறாங்க. வீட்டுக்கு வந்தானே அவனுடைய பொண்டாட்டி கேட்கறா, என்ன கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டீங்களான்னு சொன்னா, இதுக்கப்புறம் அவங்க வரவே மாட்டாங்கன்னு சொன்னோடனே அவ மூஞ்சில தெரியற சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கெல்லாம் மனசு வலிக்குதுங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், பெத்தவங்க பொண்டாட்டி ரெண்டு பேருமே வாழ்க்கையில முக்கியம் நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறாங்க. ஓடி போய் கூப்பிடும் போது கார் கிளம்பிடுது, பின்னாடி வந்த லாரி இடிச்சு கீழே விழுந்துறாங்க. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து அவனை கொண்டு போய் வீட்டில் வச்சு கட்டெல்லாம் போடுறாங்க. அங்கே அவனுடைய ஃப்ரெண்டு இருக்கிறான், அவன் வந்து வா உங்க அப்பா அம்மாவை காட்டணும் வெளியே கொண்டு வந்து காட்டிட்டு எப்படி இதெல்லாம் கேட்கும்போது அவன் உண்மையை சொல்கிறாங்க. அன்னைக்கு நீயும் உன் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கதை கேட்டேன், நான் தான் அனாதியாச்சு, எனக்கு தான் யாரும் இல்லைன்ட்டு உன்னுடைய அப்பா அம்மாவை கொண்டு போயிட்டு என்னுடைய வீட்டில் வச்சு அவங்க நான் பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னான். இதை கேட்டனே அவன் தன்னுடைய தப்பை உணர்ந்து என்ன மன்னிச்சிருங்க வாமா நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடும்போது அவங்க சொன்னாங்க, நான் என்னுடைய பையன் வீட்டில் இப்போ சந்தோஷமா இருக்கும், நீ உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி அவனுக்கு பதில் சொன்னாங்க.